பிராட்டினுடைய விக்கிரகம் முதல், அதற்கு பிறகுதான் ராமன் அங்கீகரித்துக் கொள்வார். விபீஷணன் தனக்காக போராடுகிறான் என்று சீதைக்கு தெரியும். தினமும் காலில் விழுந்து விழுந்து வணங்குவேனோ இல்லையோ, அப்ப அவருடைய திருவடி அதில் இருக்கிற நூபுரம், இது ரெண்டு மட்டும்தான் நான் சேவிச்சிருக்கேன். பிராட்டினுடைய பார்வை ஒருவன் பேர்ல பட்டதுனால் அந்த வியக்தியை நோக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளும் ஓடி வருமா. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பியன் நுழைந்திலை உகந்த தோழன் நீ எனக்கு என்று ராமன் சொன்னாராம். குஹன் வந்து காலில் விழுந்தார். வந்த உடனே முதல்ல நீ எனக்கு தோழன்னு சொல்லலையாம், மாழமான் மடநோக்கி சீதையை பார்த்து சீதை இனிமேல் உனக்கு தோழி என்று முதல்ல சீதையோடு தான் அவனுக்கு ஒரு அனுகிரகத்தை ஏற்படுத்தினான். அதற்கடுத்தது என் தம்பியான லக்ஷ்மணன் உனக்கும் இனிமேல் தம்பி என்று ரெண்டாவது சொன்னார். மூணாவது தான் நீ எனக்கு தம்பின்னு சொல்ற. அப்ப பிராட்டினுடைய விக்கிரகம் முதல், அதற்கு பிறகுதான் ராமன் அங்கீகரித்துக் கொள்வார். விபீஷணிடத்திலும் சீதை தான் முதல்ல லங்கைக்கு போனாள். சீதைக்கு விபீஷணனை பத்தின செய்திகள் தெரியும். அரசவையிலே விபீஷணன் தான் ராவணனிடத்துல பேசி பார்த்து எப்படியாவது சீதையை திரும்பவும் ராமனிடத்துல சமர்ப்பிக்க வைக்கணும்னு பேசினாரோ இல்லையோ, அந்த செய்தி எல்லாம் விபீஷனுடைய மகள் மூலமாக சீதைக்கு வந்துவிட்டது. விபீஷனுடைய மனைவி அந்த பெண்ணிடத்துல சொல்லி அரசவையில் நடந்ததெல்லாம் நீ போய் சீதையிடத்துல சொல்லிடுன்னு சொல்லியிருக்கா. அதனால் விபீஷணன் தனக்காக போராடுகிறான் என்று சீதைக்கு தெரியும். அப்போ அவளுடைய கடாட்சம் தான் விபீஷணனுக்கு முதல்ல கிடைத்தது. அதற்கு பிறகுதான் ராமனிடத்துல வந்து சரணாகதி பண்ணார். இங்கேயும் பாருங்கோ, ராமன் சுக்ரீவனை சந்திக்கவே இல்லை. ஆகாச மார்க்கத்தில் போகும்போது சீதை சுக்ரீவனை பார்த்து அனுகிரகித்து தன்னுடைய ஆபரணங்களை போட்டாலும் இல்லையோ, அதனால ராமனுக்கு வேற வழி கிடையாது. சீதை யாரை தேர்ந்தெடுத்தாலோ அவனைத்தான் நண்பனாக சேர்த்து கொள்ள முடியும். அதனால பின்னாடி வரப்போகிறார். வந்த பிறகு அந்த மூட்டை ஆபரண மூட்டையை ராமனிடத்துல சுக்ரீவன் காட்டினானாம். ராமன் பிரிச்சு பார்த்தார். பார்த்த உடனே அவருக்கு கண்ணுல ஒரே கண்ணீர். சீதையை காணும், அவளை தேடி வந்தோம், ஏதோ ஒரு மூட்டையை காட்டுறா. இந்த திரைப்படங்கள்லாம் காட்டுவாளோ இல்லையோ, யாரோ ஒருத்தர் இறந்து போயிடுவார், அது உங்க மகன்தானா மகள்தானா என்று பார்ப்பதற்கு யாரையான கூண்டு வந்து பார்த்தா பார்க்கறதுக்கு பயமாத்தானே இருக்கும். எத்தனையோ சடலங்கள் இருக்கும்போது பார்த்து நம்ம உறவினனான்னு பார்க்க போனா பயமாத்தான் இருக்கும். அதை போல ராமனுக்கு இந்த ஆபரணங்கள் சீதையோட தான் இருந்துட்டா என்ன பண்றது, அப்ப யாரோ அபகரித்து கொண்டு போயிருக்கிறார்கள், எங்க போனாலும் தெரியாது, அப்ப இது சீதையோடதா இல்லையா, அதை பார்ப்பதற்கே ராமனுக்கு முடியல. அதனால சுக்ரீவன் இடத்துல சொல்லி என்னால முடியல, நீ லக்ஷ்மண் இடத்துல காண்பி, அவன் சொல்லுவான் இது சீதையினுடைய ஆபரணமா இல்லையா என்று ராமன் தள்ளிவிட்டான். சரின்னு லக்ஷ்மணனுக்கு ஒவ்வொரு ஆபரணமா சுக்ரீவன் காட்டுகிறார். முதல்ல சுட்டி காண்பித்தார், அது மேல தோடு காட்டுறார், அவர் அட்டியல் காட்டுறார், ஒட்டியானம் காட்டுறார். தெரியாது 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 தெரியாது, எந்த ஆபரணமே இது சீதையோட தான் எனக்கு தெரியாதுன்னு லக்ஷ்மணன் சொல்லிவிட்டார். கடைசியில கால நூபுரம் அப்படின்னு ஒரு சதங்கை அழிந்து கொள்வாளோ இல்லையோ, அந்த தண்டையை காட்டின போது ஆமா இது என்னுடைய சீதையுடையதுதான், என் மதனையாருடையதுதான் லக்ஷ்மணன் சொன்னாராம். சுக்ரீவன் கேட்டார், ஏன் மற்ற எதுவுமே உனக்கு தெரியாதுன்னு சொன்ன, காலில் இருக்கிற ஆபரணம் மட்டும் எப்படி சரியா சொல்லுகிறாய்னால் தினமும் விழுந்து சேவிப்பேனோ இல்லையோ, ராமனையும் சீதையும் நிக்க வச்சு தினமும் விழுந்து நான் சேவிப்பேன். அப்ப சீதையினுடைய காலுக்கு மேல நான் சேவிச்சதே கிடையாது, அவன் மேலே எப்படி இருப்பானே எனக்கு தெரியாது. நாகம் ஜானாமி கேயூரே, நாகம் ஜானாமி குண்டலே, நூபுரே துவபிஜானாமி நித்யம் பாதாபிசேவனாத், தினமும் காலில் விழுந்து விழுந்து வணங்குவேனோ இல்லையோ, அப்போ அவருடைய திருவடி அதில் இருக்கிற நூபுரம், இதை ரெண்டு மட்டும்தான் நான் சேவிச்சிருக்கேன், அதுக்கு மேலே சீதையை நான் பார்த்ததே கிடையாது, அதனால் இது சீதையுடையதுன்னு எனக்கு தெரியும் என்று லக்ஷ்மணன் சொல்லுகிறார். அப்போ இது எல்லாம் மூலம் என்ன, ஹனுமான் சுக்ரீவன் அவர்கள் ஏதோ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது முதன் முதலில் சீதை தானே வந்து அனுகிரகித்தாள். அப்ப முதலில் ஜீவாத்மா சம்சாரத்தில் பிறக்கிறார், பாபம் புண்ணியம்னு ரெண்டையும் சேர்த்து கொள்ளுகிறார். அதனால் ஹனுமான் எப்படி தன் பெருமைகளை மறந்து வாழ்ந்து வந்தாரோ, அதை போல ஜீவாத்மாவும் தன் பெருமைகளை மறந்து தான் எப்படி இருக்க வேண்டியவன் தெரியாமல் வாழ்ந்து வருகிறார். அந்த சமயத்தில் பிராட்டியாக பார்த்து தேர்ந்தெடுத்து இந்த ஜீவாத்மாவுக்கு பக்தியை விளைவிக்கலாம், அவனை உயர்த்தலாம் என்று முத முதல்ல பிராட்டி தான் அனுகிரகிப்பாளாம்.
பண்ட நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தாள் திருவருளும் பெற்று உன் கோயில் சீத்து பல்படிகால் குடிகுடி வழிவந்த ஆட்சையும் தொண்டரோம் என்று அம்மாழ்வார் தெரிவிக்கிறார். நாங்கள்லாம் பல தலைமுறைகளாக பகவானுக்கு தொண்டர்கள். எப்படி நடந்ததுன்னால், நின் திருவருளும் பங்கயத்தாள் திருவருளும் பெற்று பகவானுடைய அனுகிரகத்தால் மட்டும் அடைந்து விட முடியாது, பிராட்டியும் அனுகிரகிக்க வேண்டும், பகவானும் அனுகிரகிக்க வேண்டும். அதில் முதல் முதலில் அனுகிரகிப்பவள் பிராட்டி தான். ஹனுமானுக்கு அந்த ஆபரணங்களை போடுவதன் மூலம் அனுகிரகித்தார். ஜீவாத்மாவுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் தன்னுடைய கண் பார்வையாலே பிராட்டியினுடைய பார்வை ஒருவன் பேரில் பட்டதுன்னால் அந்த வியக்தியை நோக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளும் ஓடி வருமா. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.